ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜாய் குக்கிங் ஷீலா. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான A1 வெஜ் பிரியாணி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க, நம்ம வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெஜ் பிரியாணிக்கு நம்ம 2 கிலோ வெஜ் பிரியாணி எப்படி செய்தால் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம செய்யும் போதே நான் ஒரு நாள் சொல்லிடுறேன். இப்போ ஃபஸ்ட்டு நான் 400 கிராம் எண்ணெய் எடுத்திருக்கேன். பட்டை கிராம்பு இலக்காய் சேர்த்தாச்சு. 400 கிராம் வெங்காயம் பெரிய வெங்காயம் நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ வெங்காயம் சேர்த்தாச்சு, பச்சை மிளகாய் சேர்த்தாச்சு. நல்லா வெங்காயம் வதங்கிட்டோம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் 100 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். 2 கிலோ வெஜ் பிரியாணிக்கு 50 பூண்டு 50 கிராம் நம்ம இஞ்சி சேர்த்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்க்கலாம். அடுத்து தான் புதினா கொத்தமல்லி ஒரு கட்டு நம்ம சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், வாஷ் பண்ணி இப்போ சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு எண்ணெய் சேர்த்தோம், பட்டை கிராம்பு இலக்காய் சேர்த்தோம், வெங்காயம் சேர்த்தோம், பச்சை மிளகாய் சேர்த்தோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தோம், புதினா கொத்தமல்லி சேர்த்து இப்போ நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் டேஸ்ட்டு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் செய்கிற அதே அளவில் ட்ரை பண்ணி. வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். 400 கிராம் நான் தக்காளி சேர்த்துக்கிறேன். நல்லா பழுத்த தக்காளியே சேர்க்கலாம், உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் தக்காளி சேர்த்து ஓரளவு வதக்கிடலாம். அடுத்து தான் நம்ம காய்கறி சேர்க்க போகிறோம். இப்போ நான் 1/2 கிலோ காய்கறி சேர்த்துருக்கேன். கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி சேர்த்து 1/2 கிலோ காய்கறி நான் 2 கிலோ வெஜ் பிரியாணிக்கு சேர்த்துருக்கேன். இப்போ சேர்த்து கிளறிக்கலாம். நம்ம வெறுகடுப்பில் செய்யும் போது நல்லா சீக்கிரமாகவே வதங்கிடும் நம்மளுக்கு. இப்போ நினைக்கலாம் வெங்காயம் தக்காளி நம்ம சரியாக வதங்காத மாதிரி இருக்கும். நம்ம நான் வெறகடுப்பில் செய்கிறதுனால சீக்கிரமாக வதங்கிடும். ஒரு பக்கம் வதக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அரிசி இப்போ ஊற வச்சுக்கலாம். நான் பாசுமதி ரைஸ் யூனிட் அரிசி தான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம 2 கிலோ எடுத்திருக்கோம். ஒரு பக்கம் நம்மளுக்கு வெஜ் பிரியாணி ரெடி ஆகுது, இன்னொரு பக்கம் நம்மளுக்கு சூப்பரான குருமா ரெடி ஆகினிருக்கு. நான் அடுத்த வாட்டி உங்களுக்கு வெஜ் குருமா டேஸ்ட்டியாக எப்படி செய்யுது நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். சூப்பரான வெஜ் குருமா இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ காய்கறிக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ நல்லா கிளறிக்கலாம். அடுத்து தான் நம்ம வெஜ் பிரியாணிக்கு சோயா சேர்த்துக்கலாம். நம்ம நல்லா வெதுவெதுப்பான தண்ணியில் நல்லா சோயாவை சேர்த்து நல்லா பிழிஞ்சு இப்போ சேர்த்துருக்கோம். இப்போ அடுத்து தான் நான் வெஜ் பிரியாணிக்கு சிக்கன் 65 மசாலா தான் நான் சேர்க்குறேன். சேர்த்து இப்போ கிளறிக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக இதே மசாலா சேர்த்து கிளறி பாருங்கள். டேஸ்ட்டு உங்களுக்கு வேறு லெவலில் இருக்கும். நம்ம தனி மிளகாத்தூள் சேர்க்கல. இப்போ மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1:1 தண்ணி சேர்த்துக்கலாம். 1:1 கரெக்டாக இருக்கும். நம்ம வீட்டு அரிசி அனுப்பிச்சுனா தான் 1:2 தண்ணி சேர்த்துக்கலாம். 1:1 தண்ணி இப்போ நான் சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ அரிசி சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்ம அரிசி சேர்த்து அதிகமாக கிளறக்கூடாது. நம்ம லைட்டாக இப்போ கிளறி விட்டுக்கலாம். நல்லா அடி பிடிக்காத நம்ம லைட்டாக கிளறிட்டு முடியல. ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே வெஜ் பிரியாணியாக இருந்தாலும் பிரியாணியாக இருந்தாலும் நம்ம விறகடுப்பில் செய்யும் போது இன்னொரு பக்கம் நம்ம அடுப்பில் சுட தண்ணி நம்ம ரெடியாக வச்சுக்கணுன்னா சூப்பரான சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். விறகடுப்பில் செய்கிறதுனால நம்மளுக்கு சீக்கிரமாகவே வெஜ் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கிளறிட்டு இப்போ தம் போட்டாச்சு. இப்போ தம் போட்டாச்சு. 5 நிமிஷம் கழித்து இப்போ நம்ம பார்க்குறோம். பாருங்கள், சூப்பரான வெஜ் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், சூப்பர் லஞ்ச் ரெடி ஆகிடுச்சு. வெஜ் பிரியாணி, வெஜ் குருமா, முட்டை, வெங்காய ரைத்தா கூட நீங்கள் டேஸ்ட் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.